உப்பு ஏன் பெருச்ச? கையில இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுட்டு நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிற? நானே ஒரு பரதேசி, சோத்துக்கு லாட்ரி. என்ன போய் சொத்துக்காரன்னு சொல்றேன் நைனா? எனக்கு ஒண்ணும் புரியல நைனா. சரி பாரு, அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிறல்ல, அதுவே ஒரு பெரிய சொத்து தானே? கேக்குற சாமி, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி பாக்குற வரைக்கும் லிபுரியே இல்ல சாமி. பொண்ண நான் கட்டிக்கிறேயா? நீ வரதட்சணை எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் குடுக்கறேன் உனக்கு வரதட்சணை. நான் தெய்வம் இல்லையா, பணம் தான் தெய்வம். நாளைக்கு ஒரு இடத்த சொல்றேன், உன் பொண்ண கூட்டின்னு வா, 30,000 ரூபாய் தரேன். அப்பால நான் கட்டிக்கிறேன். இந்தா இப்ப குடி. குடி குடி குடி, நீ குடுற. என்ன ரெட்டி ரேட் ரொம்ப ஓவரா சொல்ற, கொஞ்சம் குறைச்சு சொல்லுப்பா. ரெட்டி பங்களாக்கு வந்து ரேட் பேசலாமா? இது கூட தெரியாத மச்சான். ரெட்டி கிட்ட புதுசா ஒரு ஃபிகர் வந்தா ஒரு மாசம் பிஸியா தான் இருக்கும். ரெண்டு பேர்ல யார் ரேட் அதிகமா கொடுக்கறீங்களோ அவங்க மேல போங்க, இல்லன்னா 2 மாசம் தரதுதான் இருக்கு. உங்க இஷ்டம். ஏன் ரேட்டு? 50,000 ரூபாய். 1 லட்சம். 1 லட்சம் மேல போங்க. 50,000 ரூபாய். வாங்கம்மா வாங்க, ரெட்டியோட பொண்ணு விளையிற பூமிக்கு வலதுகால எடுத்து வச்சு வாங்க. எப்படிமா இந்த இடத்துல நீ காசு வாங்கிட்டு இவன் கிட்ட விட்டுட்டா? ஏய் ரெட்டி, என்ன குட்டி, இந்த ரெட்டி கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஏய் நல்லா தெரிஞ்சுக, இந்த குட்டிக்கு ஒருத்தனை நல்லவனா தெரிஞ்சா சாமி மாதிரி மதிப்பான். வேலைய காட்டினா கடிச்சு கொதறி ரத்தத்தை குடிச்சிருவான். கேட்ல இருக்கிற நாய வீட்டுக்குள்ள விட்டா என் மேல பாஞ்சு குறவலையும் கடிப்ப, என் ரத்தத்தையும் குடிப்ப. ஏய் ரெட்டி, இவ யார் தெரியுமா? யார் தெரியுமா? என் உயிர் நண்பன் மாறி கட்டிக்க போற பொண்ணுடா இவ. இவ என்னோட தங்கச்சியா? என் தங்கச்சி. சும்மா கத்தாத குட்டி, இவ அப்பனே 30,000 ரூபாய் வாங்கிட்டு இவளை விட்டுட்டு போயிருக்கான். உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. வர வரண்டி, பார்ட்டி வெயிட் பண்ணி சாலினி, நீ மேல போ. அம்மா நாட்டு லோக்கர் குட்டி, நீ விட்டெறிஞ்ச பணம் யாரால வந்தது தெரியுமா? ரெட்டிக்கு தேவைப்படுறவெல்லாம் சாமி மாதிரி, நீ எனக்கு சாமி மாதிரி. என்ன பாக்குற? போ, தான் வச்சிருவேன். போ குட்டி போ. பிரியா நீ ஊத்துமா. காப்போ.
நான் இந்த தொழில விட்டுற போறேன் மல்லி. பணம் பணம்னு அலைஞ்சி நிறைய விஷயம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு மல்லி. இந்த அநாத நாய்க்கு சொந்தம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல அம்மாவும் ஒருத்தி. அம்மா என் அண்ணா அண்ணனு கூப்பிடும் போது நான் ஒரு அநாதங்கிறதையே தெரியாம இருந்தேன். அம்மா அந்த ரெட்டி பங்களால அண்ணான்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வரும்போது அப்படியே நான் செத்துட்டேன் மல்லி. நான் அப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், நீதான் பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த. சரி விடு, இப்ப அம்மா எங்க இருக்கா? அவ வீட்டுலதான் இருக்கா. அங்க எதுக்கு விட்டுட்டு வந்த? அந்த குடிகார நாயி திரும்ப ஏதாவது பண்ணி தொலைக்க போது. அவன் வீட்டுல இல்ல, நான் போட்ட போர்ல இன்னும் ஒரு மாசத்துக்கு அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்புறம் மல்லி அந்த மாரி பையனுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ மல்லி, தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் மல்லி. நீ போதையில உளறிடாத, நான் போய் அம்மாவை என் வீட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. ஹலோ, நான் ரெட்டி பேசுறேன். ஆ சொல்லு ரெடி. கேரளால இருந்து ரெண்டு பொண்ணுங்க சென்ட்ரல்ல வந்து நிக்கிறாங்க, போய் கூட்டிட்டு வந்துரு. இல்ல ரெடி, இன்னைக்கு முடியாது. இங்க பாரு குட்டி, அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு நான் ஒண்ணு கடத்திட்டு வரல, அவங்க அப்பனையும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போனா, புரிஞ்சுக்க. இல்ல ரெடி, என்னால முடியாது, வேற யாரையாவது அனுப்பிடுவோம். எனக்கு இந்த தொழில பாக்க பிடிக்கல ரெடி, என்ன விட்டுரு, நான் வச்சிடறேன். ஏய், அவன் பேசும்போது ஏதோ தியேட்டர் சவுண்ட் கேட்டுதுரா. அவன் ஏரியால எந்த தேட்டரா இருக்கு? கமலா தேட்டர் ரெடி. வண்டி அங்க ஓட்டுறான். என்ன குட்டி, இதுதான் முக்கியமான வேலை. பார்ட்டி புதுசா தெரியுது, நம்ம தொழில நீ கண்டினியூ பண்ண போறியா? என்கிட்ட இருக்கிறத விட சும்மா கும்முன்னு இருக்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத ரெடி. விடு குட்டி, ரெண்டு மாசம் அவளை என்கிட்ட அனுப்பி வை, நெட் கேஷா 2 லட்சம் ரூபாய் உனக்கு தர. என்ன சொல்ற? அங்க எங்க போய் கட்டில என்கிட்ட அவங்க வேலையை காட்டியா? குட்டி என்ன பகச்சுக்காத, எப்பத்தாலும் என்ன தேடி வருவேன். நீ செய்ற வேலை, நீ ஆட்டம் மட்டும் ஆட்ட சவாரிக்கு வான் மட்டுமே போட்டிருப்பான், என்ன கேட்டுக்க மாட்டான். அது முதல்ல தெரிஞ்சுக்க. அது விட்டுட்டு நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏதாவது தப்பா பேசுறேன் என்ன மனசுல குட்டேன். கோபத்துல ஏதாவது பண்ணிடுதா, நான் பயந்துட்டேன். மல்லி நீ வண்டியில ஏறு, இதோ வந்துற. வணக்கம் செட்டு. ஐயே செட்டு, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு வேணும்? 4 போவோம், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை போய் பார்ப்போம். ஒத்துக்கிட்டா ஓகே மல்லி, அப்படி இல்லன்னா ஏதாவது கோயில தாலியா கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமாகுது. மாறி ஜெயிச்சிருவான், ஜெயிச்சா அம்மாவை நல்லா பாத்துவான்,
ஆனா என்ன, அம்மால நினைச்சாதான் கொஞ்சம் பயமாகுது. அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல அப்படிதான் கத்தும், அப்புறம் ஒரு பேரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டான், கொஞ்சிக்கிட்டே கிடக்கும். பேரு புள்ளியா மலே, என்னை விட நீ பாஸ்ட் ஆகிற பையன். நான் எப்படி முடிவு பண்ண? முடிவு பண்றது என்ன, பேரே வச்சிட்டேன் தெரியுமா? என்ன பேரு? புலிக்குட்டி. என்னது புலிக்குட்டியா? நாய்க்குட்டியே உன்னை இந்த துரத்து துரத்துது, என் புள்ள புலிக்குட்டி உன்னை நான் பாடுபடுத்த போதே தெரியல.